என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் வந்துட்டு அந்த முந்திரி திராட்சை வறுக்கிறது மட்டும்தான் நமக்கு வேலை. இது எல்லாமே வந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் தான். முதல்ல அந்த இளநீர் வழுக்கையை வந்து நம்ம ரொம்ப டெண்டராக, ஓடா இல்லாமல், தேங்காவும் இல்லாமல், ஒரு ஸ்கூப் பண்ணால் ஸ்கூப் ஆகிற மாதிரி இருக்கணும் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு டெண்டர் கோகோனட்டாக நீங்கள் வாங்கி அதில் இருக்கிற பல்ப்பை முதல்ல எடுத்துக்கணும். அந்த பல்ப்பை வந்து சின்ன சின்னதாக நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டுக்கணும். பல்ப்பு கட் பண்ணிக்கலாங்களா? ஸோ இந்த பல்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணி, இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பல்பை போட்டுட்டு, அதுக்கப்புறம் கோகோனட் மில்க் இருக்குது இல்லைங்களா, கோகோனட் மில்க் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்சன்ட் மில்க்கை வந்துட்டு ஆட் பண்ணி அந்த பல்போடு மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு சுகர், தேவையான அளவு சுகர். கோல்டு மில்க் போட்டிங்கன்னா சுகர் கரையாது. ஸோ அதுக்காக நம்ம இந்த கண்டிஷன்லேயே நம்ம சுகர் போட்டுக்கலாம். இது கூட காடமம் பவுடர். இதில் கோல்டு கோகோனட் மில்க். கவு மில்க்கு கொஞ்சமாக. இப்போ வந்துட்டு கேஷ்யூ நட்டை வந்து ரோஸ்ட் பண்ணுறது. கேஷ்யூ நட், சாரா பருப்பு சொல்லுவாங்க இல்லையா, சாரா பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ். இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி அப்படியே போட்டுடலாம். இது பருப்பெல்லாம் போடாமல் கூட நீங்கள் அப்படியே கூட அதை சாப்பிட்லாம். பருப்பு வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ரிச்சாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. சில பேர் இந்த இளநியை வந்துட்டு நல்லா பிளண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு வந்துட்டு கூழ் மாதிரி இருக்குமே தவிர்த்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இதாக தெரியாது. சாப்பிடும்போது நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரோஸ்ட் ஆகிட்டுது. இதை வந்து இதில் அப்படியே போடும். இளநீர் பாயாசம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டுது.